அந்த பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட்டார்ல, அந்த பழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார்ல. ஆண்டவருடைய பிள்ளையே வெளியே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையினால அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த பழக்கத்திற்கு நீங்க திரும்பி பார்க்கறது, நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க திரும்பி நிக்க முடியாது. முன்பு சொன்ன திரும்பி பார்த்ததனுடைய ஒரே ஒரு விளைவு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த வம்சமே ஒன்றும் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க திரும்பி விட்டு வந்த பாவத்தை விட்டு வந்த பழக்கத்தை கர்த்தர் ஏற்கனவே தூக்கி எடுத்த அந்த இடத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகளை. திரும்பி பார்த்ததனுடைய ஒரே ஒரு விளைவு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த வம்சமே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க திரும்பி விட்டு வந்த பாவத்தை விட்டு வந்த பழக்கத்தை கர்த்தர் ஏற்கனவே தூக்கி எடுத்த அந்த இடத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சு காமிச்சு உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் வருகிறது, ஒரு பெரிய பயம் வருது. ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி ஆயிருவேனோ, என் குடும்பம் அப்படி ஆயிருமோ, என் பிள்ளை அப்படி ஆயிருவாங்களோ, எனக்கு இப்படிலாம் நடந்துருமோ, எனக்கு அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கு. நோ நோ, இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களை எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலிருந்தும் தூக்கி எடுப்பார் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. நான் சொல்றேன், தெரு வரைக்கும் வருகிற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டுக்கு பக்கத்துல வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டுல வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது. மற்றவர்களை மாறி நீங்க இல்ல, மற்ற குடும்பத்தை மாறி நீங்க இல்ல, கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் உண்டாக்கி. எதை ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னா, இந்த அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு வந்ததை திரும்பி பார்க்க கூடாது. அதான் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீங்கள் 19:17 வாசிக்கும் போது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இவங்க இந்த தூதர்கள் வந்து அவருடைய கரத்தை பிடிச்சு அந்த ஊர்ல இருந்து இப்ப வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த ஊரு ஒரு பாவமான ஊரு, அந்த ஊரு ஒரு சாபம் பிடிச்ச ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அக்கிரமத்தில் இருக்கிறவர்கள், அநியாயத்தில் இருக்கிறவர்கள். இவனே அந்த பட்டணத்தில் உட்கார்ந்து ஏறக்குறைய ஆண்டவருடைய அன்புக்கு தூரம் ஆயிட்டான். ஆனா ஆண்டவர் அவன் மேல வச்ச இரக்கத்தினாலே, அதை ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் மேல ஆண்டவர் கொஞ்சம் இரக்கப்பட்டு அவனை என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் அழகா அவனை கையை பிடிச்ச அவனையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளையையும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்ப பழைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் இப்பொழுது அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். ஆனா இந்த லோத்தினுடைய மனைவி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, விட்டு வந்த வாழ்க்கைய பழைய வாழ்க்கைய திரும்பி பார்த்துட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க திரும்பி பார்க்க கூடாது. எதை திரும்பி பார்க்க கூடாது தெரியுமா? ஒரு விசை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சில காரியத்தை நீங்கள் விட்டிருப்பீங்க. அது பழைய உறவாக இருக்கலாம், அது பழைய பழக்கமா இருக்கலாம், அது ஒரு பழைய பாவமா இருக்கலாம். நீங்க அதை ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை எச்சரிச்சு, ஆண்டவர் உங்களோட பேசி, ஆண்டவர் உங்களை அந்த பழைய பழக்கத்திலிருந்து, அந்த பழைய உறவிலிருந்து ஆண்டவர் வந்து உங்களை வந்து எடுக்கிறதற்கு பல முயற்சி எடுத்தார். ஒரு நாள் நீங்க விட்டுட்டீங்கல்ல, ஒரு நாள் அதை தூக்கி போட்டுட்டீங்கல்ல, ஒரு நாள் அது வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்து கர்த்தர் அதுல இருந்து உங்களை அழகா தூக்கி கொண்டு போய் இப்பொழுது சோதோம் குமார பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாதிரி அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து வச்சிட்டாரு. ஏற்கனவே அந்த பிரச்சனையினால எவ்வளவு இழந்துட்டோம், அந்த தப்புனால எவ்வளவு அவமானப்பட்டீங்க, எவ்வளவு பேர் உங்களுக்கு கெட்டு போயிருச்சு, எத்தனையோ சூழ்நிலையில நீங்கள் கடந்து போன போதிலும் ஆண்டவர் உங்க மேல இரக்கத்தை வச்சு அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட்டார்ல, அந்த பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட்டார்ல, அந்த பழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார்ல. ஆண்டவருடைய பிள்ளையே வெளியே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையினால அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த பழக்கத்திற்கு நீங்க திரும்பி பார்க்கறது, நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க திரும்பி நிக்க முடியாது. அதான் முன்பு சொன்ன, திரும்பி பார்த்ததனுடைய ஒரே ஒரு விளைவு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த வம்சமே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க திரும்பி விட்டு வந்த பாவத்தை விட்டு வந்த பழக்கத்தை கர்த்தர் ஏற்கனவே தூக்கி எடுத்த அந்த இடத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவ அதான் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். நீங்கள் எம்மட்டும் இரண்டு நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். அதான் தீர்க்கதரிசி இன்று வழிபடத்திலிருந்து நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய சின்ன வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன்.
ஆனா ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ போராட்டத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், ஆனா ஒரு நாள் கூட விட்டு வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும்ன்ற எண்ணம் என் இருதயத்துக்குள்ள வந்ததே இல்லை. ஒன் டே கூட, ஒரு நாள் கூட வந்ததில்லை. இந்த இயேசுவை விட்டணும் அப்படின்ற அந்த அந்த மாதிரி இருந்திருப்பேன், இந்த மாதிரி இருந்திருப்பேன். ஆனா சிலர் எல்லாம் சொல்றதை பார்த்தா எனக்கு அப்படியே கோவம் வந்துச்சு. நான் வந்து அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே வந்து யாருடைய போனையுமே வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஆனா ஓப்பனா சொல்றேன், ஒருத்தருடைய போனை வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, என் ஆண்டவரை குறிச்சே தப்பா பேசுறாரு அவரு. நான் ஆண்டவரோட அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆனா ஆண்டவர் என்னை கைவிட்டாரு. ஆண்டவர் ஏன் என்ன இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, ரொம்ப பேசுறாரு. கொஞ்ச நேரம் நான் அப்படி என்ன என்ன அப்படி கைவிட்டாருன்னு கேட்டா சொல்றாரு, அவருடைய லவ் ஆண்டவர் சேர்த்து வைக்கலையாம. கதை எப்படி இருக்கு பாருங்க, அவர் லவ் பண்ண அவர் காதலிச்ச பொண்ணை வந்து அவர் கிடைக்கலையாமா, அதனால ஆண்டவர் கெட்டவராயிட்டார். அதுவும் இல்ல ஆண்டவர் அவன் வேணாலும் பேசுறாரு. எனக்கு கொஞ்சம் நான் அவரை கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தேன், ஆண்டவரை மரியாதை குறைவா பேசினாருன்னு தெரிஞ்ச உடனே போனை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டேன். போயா நீ வேற, என் ஆண்டவரை பொறுத்த அளவில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நீ பழைய வாழ்க்கையை எதுக்கு நீ திரும்பி பார்க்கற, நீ எப்படி திரும்பி பார்ப்ப அந்த வாழ்க்கைக்கு? அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல எவ்வளவு மோசமா இருந்தாங்க, ஆண்டவர் எகிப்துல அவர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதுனாலதான் அங்கிருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு பிரயாணம் பண்ண வைக்கிறார். ஆனா போற வழியில என்ன பண்றான் தெரியுமா, நாங்க எகிப்தை நாங்க நினைக்கிறோம், எகிப்தனுடைய கொமட்டிக்காய நினைக்கிறோம், வெள்ளரிக்காயை நினைக்கிறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கோபம் வராம இருக்குமா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரியே மாற்றப்பட்டு விட்டார்கள். நாங்க பழைய வாழ்க்கை அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நான் அன்னைக்கு எப்படி இருந்தேன், அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா எட்டும் ஆண்டவருடைய பிள்ளைய. நீங்கள் ஆண்டவரை அறியாத காலத்திற்கும் ஆண்டவரை அறிஞ்ச காலத்திற்கும் அன்னைக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. பழைய வாழ்க்கைய சாவனே தவிர திரும்பி அதன் மேல கை வைக்க மாட்டேன், திரும்பி அந்த இடத்துக்கு போக மாட்டேன், திரும்பி அந்த விக்கிரகத்தை நோக்கி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்கிறார்கள், எவ்வளவு அழகான வார்த்தை, இந்த அக்னி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்க அந்த சிலையை வணங்க மாட்டோம் யார் அப்படின்னா. அவனுடைய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்களை உயிரோட வச்சாலும் கொன்னாலும் இந்த அக்னி சூழல இருந்து விடுதலை ஆனாலும் ஆகாவிட்டாலும் விடுதலை ஆனா கத்திரக்கு சோத்திரம். அதான் வாழ்ந்தா ஆண்டவருக்காக வாழ்வேன், செத்தாலும் கத்திரக்காக வாழ்வேன். சொல்ல முடியுமா? உயிரோட இருந்தாலும் கத்திரக்காக, செத்தாலும் கத்திரக்காக, உயிரோடு இருந்தாலும் ஆண்டவருக்காக, செத்தாலும் கத்திரக்காக. சொல்லுங்க, ரொம்ப அழகான பாட்டுக்கல, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உம்மோடுதான், எவ்வளோ அழகான பாடல், உமக்காக தாண்டவரை நான் வாழ்கிறேன். அப்போது நம்பர் டூ, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாதது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் விட்டு வந்ததை திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு டைம் அதை விடுறதுக்கு எத்தனையோ இழந்துட்டீங்கல்ல, அதை விடுறதுக்காக தானே இவ்வளோ கெட்டவேன்ற பேரே வாங்கினீங்க. அது சாதாரணமாக விட்டு ஆண்டவர் எவ்வளவு கிருபையை அவங்கள தூக்கி எடுத்தாரு. அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுதலையே ஆக முடியாதுன்னு நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அழகா தூக்கி எடுத்தார்ல, திரும்பவும் அந்த சாக்கடைக்குள்ள போய் விழணுமா? ஏற்கனவே அந்த அந்த மாதிரி ஒரு சாக்கடையில இருந்து தானே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். அந்த சாக்கடையில விழுந்ததுனால தானே உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க இழந்தீங்க, உங்க கிருபை இழந்தீங்க, உங்க அன்பை இழந்தீங்க, உங்க உங்க சரீரத்தை இழந்தீங்க, எத்தனையோ இழந்துட்டீங்க. ஆனா ஆண்டவர் கிருபையை அவங்களை தூக்கி எடுத்து வச்சார். திரும்பவும் போய் அந்த சாக்கடையில விழணுமா? திரும்ப அந்த சாக்கடையில ஏன் விழுறீங்க? விழாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், விட்டு வந்ததை விட்டு வந்ததை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எவ்வளவு அவன் நண்பனானாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், பழைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க அந்த பழைய வாழ்க்கையை விட்டதுனால எத்தனை பிரச்சனை நீங்க சமாளிச்சீங்க, ஆனா அன்னைக்கு அவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்களா, அவ்வளவு பலனா இருந்தீங்களே. சொல்லுங்க, ஆண்டவரை திரும்பி பார்க்க மாட்டேன், பழைய வாழ்க்கை எனக்கு, கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த பழைய சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த பழைய மனுஷன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். ஒரு வசனத்தை கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த அளவில் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பார்ப்பீர்களே ஆனால் அந்த அந்த பட்டணத்திலே அவன் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னா எல்லாருமே அவனை பார்த்த உடனே பயப்படணும். அவர் குதிரையெல்லாம் வருவார், அவர் வந்து பெரிய ஆள், அங்கே இருக்கிற அரசாங்கத்தோடு அவருக்கு பயங்கரமான டையப்பு, கமாலியலின் பாதத்தருகையிலே கல்வி கற்றவர்,
அதனால அந்த கௌரவம் அந்த அப்படி அந்த பெருமை அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதான் முதல் ரத்த சாட்சி ஆகிய ஸ்தேவானை வந்து கொல்லும் போது சாட்சிக்காரனுடைய பாதத்தின் அடியில் சவுலுக்கு பாதத்துக்கு கீழே வச்சாங்க அவனுடைய ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லுதுல. அப்படின்னா என்னன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு கெத்தா இருக்குவேன், சேர்ல உட்காண்டுவான், ரத்த சாட்சியா மறிக்கிற அவனுடைய ட்ரெஸ்ஸை கூட கலட்டி இவனுடைய பாதத்தருகே கொண்டு போய் வச்சாங்களாம். அந்த மாதிரிதான் இப்பவும் போறாரு அவர். சரி, நம்ம வந்து போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் அவரை சந்திச்சார், கர்த்தர் தொட்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே ஆண்டவரே நீர் யார்? உடனே கர்த்தர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவன் பார்த்து, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? போப்பா, நீ அனன்யா என்கிற இடத்துல போ, நான் செய்ய வேண்டியது உனக்கு சொல்லுவேன். கத்திர அவனை ஊழியத்துக்காக திரும்பி எடுத்து வர இப்போ ஒரு பட்டணத்துக்கு போற. பட்டணத்துக்கு போனா இவர்களுடைய உருமால்கள் எல்லாம் அற்புதம் நடக்குது, கச்சையில எல்லாம் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ தேவர்கள் நம் நடுவில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாலை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவனை கடவுள் மாதிரி பண்ண ஆரம்பிச்ச உடனே, நம்மளா இருந்தா பழைய வாழ்க்கை சே, அப்ப உலகத்துல கெத்தா இருந்தோம், இப்ப கத்தருக்குள்ள கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கத்தர் என்ன மேன்மைப்படுத்திட்டார், கத்தர் என்ன உயர்த்திட்டார், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சாட்சி சொல்லுவோம். ஆனா இந்த அப்போஸ்தலன் பவுல் அப்படியே வெறுத்து பயப்பட்டு அந்த மாலையெல்லாம் தூக்கி போட்டு, உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க தான், நாங்க கடவுள் இல்லை, அப்படியே அந்த இடத்துல தாழ்த்தினான். அதான் சொல்லும்போது சொல்கிறார், நீர் பெருகவும் நான் சிறுகவும். தாழ்த்தினான் பழைய வாழ்க்கையை அவன் வந்து திரும்பி அவனுக்கு வரவே இல்லை. ஆனால் நம்மளே நிறைய பேருக்கு என்ன வருது தெரியுமா, நம்ம அடிக்கடி பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்துடுறோம். வேணா ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறான், ஆண்டவரே நான் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க மாட்டேன். ஹாலேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னா, நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அதை அந்த 19 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதற்கு லோத் அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாய் விளங்க பண்ணதனால் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஹலோ, ஊரை விட்டு பட்டணத்தை விட்டு வெளியே அவர்களை கொண்டு போய் நிக்க வச்சாச்சு ஆண்டவர். வந்து ஒரு இடத்துல போ, ஒரு மலைக்கு ஓடி போறதுக்கு இவங்களுக்கு சொல்றாரு. ஆனா இந்த லோத்து இங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவன் சொல்றான் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஒன்னு நினைச்சுக்கங்க, அவனையே காப்பாத்தணும்னு நினைக்கிற ஆண்டவருக்கு அந்த பட்டணத்திலிருந்து அவனை கொண்டு போய் மலை வரைக்கும் அவன் போறதுக்கு அவனுக்கு பலன் கொடுக்க முடியாது சொல்லுங்க. அந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து கத்தர் அவனை காப்பாத்துற, இவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து காப்பாத்துற ஆண்டவருக்கு அந்த மலைக்கு அவனை கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எத்தனை நாள் ஆகும்? ஆனா இந்த லோத்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றாரு. உடனே மலையை பார்த்த உடனே, தூரத்தை பார்த்த உடனே, இந்த மலைக்கு ஓடி போக என்னாலே முடியாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மலைக்கு போற வழி வந்து திரும்பி பட்டணத்தை பார்க்க முடியாத வழியா இருக்கலாம். ஆனா இவன் சொன்ன அந்த பட்டணம் அந்த ஏரியா, உடனே தூதர்கள் வந்து சரி உனக்கு இஷ்டப்படுற மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா இவன் தனக்கு முன்பாக இருந்த அந்த நெகட்டிவை பார்த்ததுனால இவனுடைய மனைவி உப்பு துணாய் மாற்றப்பட்டாள். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய இருதயத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே நெகட்டிவ் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இத்தனை பேருக்கு இப்படி நடந்துருச்சு, அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லை அந்த நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க, அந்த நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க. எத்தனையோ பாசிட்டிவ் இருக்குல்ல, நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாத ஒன்று உங்களை, உங்களுக்கு முன்பாக தோற்று போனவங்களையும் இடிந்து போனவங்களையும். அதற்கு மாறாக என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை அலங்கரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், இந்த பிரச்சனைகள்லாம் என்ன தப்பு வைக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு முன்பாக அவரை நோக்கி நீங்கள் ஓடுவீர்களே, ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து கிருபையாய் நம்மால தப்பிக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் த்ரீ, ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் திரும்பி பார்க்க கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு பின்பாக இருக்கிற நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்பாக மறிச்சிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக விழுந்திருக்கலாம், உங்களுக்கு பின்பாக சைன் பண்ணாம போயிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை திரும்பி பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு நடந்ததுனால உங்களுக்கு நடக்க போறது இல்லை. அவர்களை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினார், ஆனா உங்களை கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார். நான் சொல்றேன், இந்த லோத்துனுடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கையிலே பின்னிட்டு பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பின்னாடி நகர் நடக்கிற நெகட்டிவா திரும்பி பார்க்கறாங்க.
ஊரு அப்படியே கொந்தளிக்கிறது, ஊர் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிய போகுது. அந்த நெகட்டிவை பார்த்த உடனே ஐயோ அந்த தீ நம்மளை தொற்றுமோ, அந்த அக்னி நம்மளை தொற்றுமோ, அந்த பிரச்சனை நம்மளை தொற்றுமோ, நம்ம ஓடி போகிறதுக்குள்ள அந்த அந்த ஆபத்து நம்மளை தொடர்ந்து வந்துருமோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா திரும்பி பார்க்குறாங்க, அங்க கூக்குரல் சத்தம் கேட்குது, அங்க ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் கேட்குது, அங்க தூதன் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுடைய மனசு என்ன நடந்து பார்க்கலாம், என்ன நடந்து பார்க்கலாம், இல்லவே இல்லை. நீங்கள் கவனமாய் கவனிங்கள், இந்த கொரோனா காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது. என்னன்னா நெகட்டிவை பார்க்கவே கூடாது. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிறைய செய்திகளில் வந்து பின்னாடி நடந்ததை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இந்த ஜனங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இந்த நபருக்கு அப்படி நடந்துருச்சு, பின்னாடி போ நடக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சு காமிச்சு உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் வருகிறது, ஒரு பெரிய பயம் வருது. ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி ஆயிருவேனோ, என் குடும்பம் அப்படி ஆயிருமோ, என் பிள்ளை அப்படி ஆயிருவாங்களோ, எனக்கு இப்படிலாம் நடந்துருமோ, எனக்கு அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கு. நோ நோ இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களை எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலிருந்தும் தூக்கி எடுப்பார் என்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. நான் சொல்கிறேன், தெரு வரைக்கும் வருகிற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டுக்கு பக்கத்தில் வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டில் வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது. மற்றவர்களை மாறி நீங்கள் இல்லை, மற்ற குடும்பத்தை மாறி நீங்கள் இல்லை, கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்க. அதல்ல அதல்ல அதல்ல, ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டோட சமூகத்தில் இன்றைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். உபவாச ஜபத்தில் உங்களை மிக அன்பாய் கேட்கிறேன், நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. ஆண்டவரை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னா, தேர்ட் நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நெகட்டிவை திரும்பி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே எதிர்மறையை திரும்பி பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு நடந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று கவனமாய் கவனிங்கள், உங்க குடும்பத்தில் அது நடக்காது. கர்த்தரை தப்பு வைக்க வல்லவர், அவங்களுக்கு நடந்துச்சுன்றதுக்காக நீங்க உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நடந்தது போலவே எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம், ஆனா கர்த்தரை அழகாய் தூக்கி எடுக்க வல்லவர்.